சுரேஷ், நம்ம வீட்டு ரேடியோ நல்லா தானே வர்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப புது ரேடியோ வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் என்னடா நான் சாப்பாட்டுக்கும் மருந்துக்கும் செலவு பண்றேன், நீங்க என்னடா ரேடியோ வாங்கிட்டு வரீங்க? கீதா, இந்த வீட்ல நானும் தான் சம்பாதிக்கிறேன். என் பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கு பாடம் கத்து கொடுக்காத. ஹலோ ஹேமா, நான் இன்னைக்கு சுரேஷ் கூட பட்ஜெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அவர் என்ன சொன்னாரு? எனக்கு புரியுது கீதா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பட்ஜெட் போட முடியும். அதனால அவரோட பேசுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வர்றதுக்கு நீ காத்துக்கிட்டு. சுரேஷ், நான் இப்பதான் ஹேமா கிட்ட பேசின. அவளோ அவங்க ஹஸ்பண்ட் கமலும் பட்ஜெட் போடுறத பத்தி அவங்க சொன்னாங்க. என்ன பட்ஜெட்டா? நாளுக்கு நாள் நம்மளோட செலவும் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம ஏதாவது பிளான் பண்ணனும். அதான் நீ இருக்கியே, நீயே பிளான் பண்ண. இது நம்ம குடும்ப பட்ஜெட், ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டாதான் நல்லா இருக்கும். சரி, இத சொல்லுங்க, நம்ம ஸ்கூட்டர் இப்ப வாங்கிதான் ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா வாங்கணும். அது எனக்கு ரொம்ப தேவை. அந்த பணத்தை நாம சேமிக்கலாமே. ஒருவேளை உங்க வேலை போடுச்சுனா என்ன பண்ணுவீங்க? இல்ல யாருக்காவது ஏதாவது உடம்புக்கு வந்துருச்சுன்னா? சில பேருக்கு வேலை போனதை நானும் கேள்விப்பட்டேன். சரி, இத பத்தி பேசலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது. கண்டிப்பா. அப்புறம் நியூட்ரிஷனுக்கு நமக்கு புரோட்டீன்ஸும் பழங்களும் நிறைய காய்கறிகளும் தேவை. அது மட்டும் இல்லாம மருந்துக்கான செலவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அப்ப தினமும் நம்ம ஸ்வீட் சாப்பிறதையும் கட் பண்ணனும்னு சொல்றேன். தினமும் நாம ஸ்வீட்டுக்கு நிறைய பணம் செலவு பண்றோம். அதுல எவ்வளவு சுகர் இருக்கு தெரியுமா? அது எந்த விதத்திலயும் நமக்கு ஹெல்தி இல்ல. எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் தியாகம் பண்ண போறோம்? நம்ம ஸ்வீட்டை தினமும் சாப்பிடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா என்ன? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டா அது இன்னும் டேஸ்டாவும் தெரியும்ல. இது நாம கட் பண்றதுனால மத்த செலவுகளையும் பாத்துக்கலாம். ஓகே. வொர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பர். சரி, எதையெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. பண்ண வேண்டியது உங்க பார்ட்னர் சொல்றத கேளுங்க. அவர் சொல்ல வர்ற கருத்தை ஆதரிங்க. உங்களோட நிலைமையையும் நம்பிக்கையோடு தெரிவிங்க. எப்போதும் கண்ணை பார்த்து பேசுங்க. பொதுவான நிலையை கண்டறிங்க. அது ஒரு நல்ல தீர்வா அமைஞ்சதுன்னா உங்களை நீங்க விட்டு கொடுங்க. பண்ணக்கூடாதது கோவப்படாதீங்க. முரட்டுத்தனமா நடந்துக்காதீங்க. அவங்க சொல்ல வர்ற கருத்தை நிராகரிக்காதீங்க. சமரசம் பண்ண மறுப்பு தெரிவிக்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களை இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. என்ன, இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நீங்க பட்ஜெட் பத்தி சொன்ன அட்வைஸ்லாம் எனக்கு உதவியா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச வரைக்கும் அதை மெயின்டெய்ன் பண்ணுங்க. எப்போதுமே நம்ம அதுல இருந்து பின்வாங்கவே கூடாது. பட்ஜெட் போட்டு பணத்தை சேமிக்கும் போது இந்த மூணு விஷயங்களை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. எப்போதுமே உங்க குடும்பத்தோட உட்காந்து பட்ஜெட் போடுங்க. நீங்க செலவு பண்றத தினமும் நோட் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க ஆரம்பிங்க. உங்களோட அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹேமா. இப்ப எனக்கு ஒரு புதுவிதமான நம்பிக்கை வந்திருக்கு. பணத்தை நிர்வகிக்க ஆரம்பிச்சது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு கேக்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தன்னம்பிக்கை தான் நமக்கு பலமே. உங்களால முடிஞ்சதை நீங்க செய்றீங்க. உங்க கடின உழைப்பை நினைச்சு பெருமைப்படுங்க.